சோ வாங்க அந்த ஹேர் கட் வந்து நம்ம எப்படி வந்து ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த ஹேர் கட் வந்து நம்ம அப்ளை பண்றதுனால நம்மளுடைய ஹேர் வந்து நல்ல ஒரு அடர்த்தியாகவும் அது மட்டும் இல்ல நல்ல வந்து லாங்காவும் நம்மளுடைய ஹேர் வந்து வளர ஆரம்பிக்கும். சோ பாருங்க நல்லா வந்து கருகருன்னு சூப்பரா நமக்கு வந்து ரிசல்ட் தரும். முடி வந்து புதுசா வளர முடி வந்து நமக்கு சீக்கிரமாவும் நல்லா வந்து புது முடி வந்து நிறைய வந்து நமக்கு வளர ஆரம்பிக்கும். எனக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து முடி வந்து புதுசு புதுசா நிறைய வளர ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஹேர் கட் வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம எடுத்துட்டு வரும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்ல வந்து லென்த்தாவும் நல்ல லாங்காவும் நமக்கு வந்து வளர ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கொஞ்சமா தேங்காய் எடுத்திருக்கிறேன், அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். இவ்வளவுதான் ஹேர் பேக்ஸ். இதுக்கு வெந்தயம் வந்து என்னுடைய ஹேர் கட் அப்பல நான் வந்து 5 ஸ்பூன் அளவு எடுத்து நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லா நல்லா வந்து ஊறி இருக்கு பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமா நான் வந்து ஒரு சில அளவு தேங்காய் எடுத்து சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். வெங்காயம் அதே மாதிரிதான் ஒரு 5-6 வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன சின்ன வெங்காயமா எடுத்திருக்கறனால எடுத்திருக்கிறேன். நீங்க பெரிய வெங்காயமா எடுத்திருந்தீங்கன்னா 4-5 எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து வெங்காயம் வந்து நமக்கு வந்து முடி வளராத இடத்துலயும் நமக்கு வந்து நல்ல வந்து முடிய வந்து சீக்கிரமா வளர வைக்கும். அதனால வெங்காயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இத ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டையும் வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கிடுவோம். தண்ணி எதுவுமே ஊத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் நார்மலா நம்ம வந்து இதுல வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, தண்ணி ஊத்தாம நான் வந்து நல்லா வந்து அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு அப்படி சாறு வேணும் அப்படின்னா நீங்க வேணா 1 ஸ்பூன் அளவு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி இதுல சேர்க்காம தான் அரைக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இத நல்லா பிழிஞ்சு தனியா சாறை எடுத்துக்கலாம். இதுல உள்ள சாறை எடுத்துக்கிடுவோம். இப்ப நான் வந்து இதுல துணியில தான் நான் வச்சிருக்கிறேன். நல்லா பிழிஞ்சு இதோட சாறை எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க இந்த அளவு நமக்கு வந்து சார் கிடைச்சிருக்கு. சோ இதோட சக்கை நம்ம வந்து தூர போட்டுடலாம், வேண்டாம், நமக்கு சார் மட்டும்தான் தேவை. இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதே மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்கிற வெந்தயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வந்து அரைச்சுக்கிடுவோம். அரைச்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பாலையும் வெங்காயச்சாரையும் நம்ம வந்து உள்ள சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம ஊற வச்ச தண்ணியை வச்சு நல்லா வந்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப பாருங்க தண்ணி இல்லாம நான் நார்மலா இருந்த தண்ணியை வச்சு நல்லா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த இதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதே அளவு நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிடுவோம். பாருங்க இந்த அளவு நான் தண்ணி சேர்த்திருக்கிறேன். தண்ணி செய்துட்டு இப்ப வந்து நல்ல பேஸ்ட் பதத்துக்கு நம்மளால எவ்வளவு பேஸ்ட் அரைக்க முடியுமோ அவ்வளவுக்குலாம் நம்ம அரைச்சு எடுத்துருவோம். இப்ப பாருங்க நல்ல பேஸ்டா நம்ம வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சோ நம்ம இப்படி அப்ளை பண்ணும்போது நம்ம தலையில வந்து ரொம்ப வந்து அந்த செதில் செதிலா இருக்காது. சோ நீங்க வந்து இல்ல அப்படின்னா நீங்க அப்படியே கூட தேங்காவையும் வெங்காயத்தையும் அரைச்சோம் அப்படின்னா அந்த ரொம்ப வந்து சக்கச்சக்கையா நம்ம ஹேர்ல வந்து ரொம்ப ஒட்ட ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம அதை வடிகட்டிட்டு நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து என்ன செய்யறோம்னா அரைக்கிறோம். இப்படி நம்ம சேர்க்கும் போது நமக்கு வந்து உள்ள வந்து அந்த செதில் வந்து அதிகமா நமக்கு இருக்காது. இப்ப நம்ம வந்து இது ரொம்ப சூடா இருக்குது, கொஞ்சம் சூடு ஆறினோடனே நம்ம ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்ப வந்து நல்லா வந்து ஹேர் பேக் வந்து ஆறிடுச்சு. இப்ப வந்து நம்ம வந்து தலையில வந்து அப்ளை பண்ணிடலாம். வாங்க எப்படி அப்ளை பண்றது பாக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிடலாம். பாருங்க ஹேர் வந்து எனக்கு எந்த அளவுல வந்து வளர்ந்துருக்குதுன்னு பாருங்க. இது கொஞ்சம் தான் எனக்கு வந்து கீழே தொட வேண்டியது. ஃபுல்லா வந்து எனக்கு வந்து கேமரா வந்து கவர் ஆக மாட்டேங்குது, அதனால வந்து நான் அப்படி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு வந்து ஹேர் வளர்ந்துருக்குதுன்னு. இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிடுவோம். இப்போ வந்து நான் ஹேர் பேக் வந்து
அப்ளை பண்ணிடுறேன். நான் எப்பவும் போலதான் ஹேர்ல வந்து நார்மலா வந்து நான் எண்ணெய் வந்து வச்சிருக்கிறேன். நம்ம எடுத்தோடனே எப்போதுமே நல்லா வந்து ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணிடுவோம். தலைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வந்து அப்ளை பண்ணிருங்க. நடுஸ்ல நம்ம வந்து அப்ளை பண்ணிரலாம். ஒரு இடம் விடாம நல்லா வந்து ஃபர்ஸ்டே வந்து தலையில வந்து அப்ளை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேருக்கு வந்து முனி வர நல்லா வந்து அப்ளை பண்ணிருங்க. நமக்கு வந்து நல்லா வந்து புது முடியே வந்து நமக்கு வந்து வளர ஆரம்பிக்கும். எப்போதுமே எதை அப்ளை பண்ணாலும் நம்ம வந்து நல்லா தலையில வந்து அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா ஒரு 10 நிமிஷமாவது நீங்க வந்து மசாஜ் பண்ணுங்க. நம்ம வந்து வெந்தயம் சேர்த்திருக்கறதுனால நமக்கு வந்து ஷாம்பு போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணே தேவையில்ல. நம்ம வந்து அப்படியே வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து முடிக்கு வந்து அப்ளை பண்ணிடுவோம். நல்லா முனி வர நல்லா வந்து அப்ளை பண்ணிருங்க. நான் வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க நல்ல கீழே வர நம்ம வந்து முனி முடி வர நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு. மேல இருந்து கீழே வர லைட்டா ஒரு மசாஜ் நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்ப நம்ம அப்படியே வந்து கொண்ட போட்டு நம்ம அப்படியே வந்து ஊற விட்டுறலாம். இப்ப பாருங்க நல்லா வந்து மேல வசத்திட்டு நம்ம வந்து அப்படியே கீழே கொண்டு போட்டுருவோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் தட்டி விட்டு போங்க.